இலங்கை ஊவா மாகாணம் பதுளை மாவட்டத்தில் ஹாலியல முரகொல்ல என்ற ஒரு புதிய கிராமத்திலே 50 கிலோ எடை கொண்ட ஒரு பாரிய ஐஸ் கட்டி ஒன்று ஒரு வீட்டினுடைய கூரை மீது நேற்று மாலை 5 மற்றும் 6 மணிக்கிடையில் வீழ்ந்துள்ளது. இந்த ஊரை பொறுத்தவரையில், இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் அண்மைய சில காலங்களாகவே மழையோ வானிலையில் எந்தவிதமான ஒரு மாற்றமோ ஏற்படவில்லை. ஆயினும் சரியான வறட்சியான அதிகமான உஷ்ணம் நிறைந்த ஒரு காலப்பகுதியாகத்தான் இந்த காலப்பகுதி வந்து காணப்படுகின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அளவிற்கு வானத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பாரிய ஐஸ்கட்டி விழுவது எப்படி சாத்தியம் என்பதாக பல்வேறு வகையிலும் பல்வேறு ஆராய்ச்சிகளும் பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. பிரதேசவாசிகள் குறிப்பிடும் பொழுது பாரிய சத்தத்தோடு அந்த வீட்டினுடைய கூரை மீது அந்த கல் விழுந்துவிட்டது. அதிலும் குறிப்பாக அந்த ஐஸ்கட்டி விழும் பொழுது அந்த வீட்டிலே யாருமே இருக்கவில்லை. எனவேதான் அந்த கல் விழுந்த பொழுது யாருக்கும் எந்த விதமான பாதிப்புமே ஏற்படவில்லை. எனவே தான் அந்த வீட்டுடைய உரிமையாளர் இப்பொழுது குறிப்பிடும் பொழுது, நல்ல வேளையாக நாங்கள் யாரும் இருக்கவில்லை, மிகப்பெரிய ஒரு சத்தத்தோடு இந்த கற்கள் வந்து இந்த ஐஸ்கல் விழுந்துள்ளது. ஆயினும் கூட பிரதேசவாசிகள் அதனை உடனே கண்ணுற்று உடனடியாக வந்து வானிலை அவதான நிலையத்தினுடைய அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார்கள். எனவே அவர்கள் அறிவித்த உடனேயே அவர்களும் வந்து இந்த கல் சம்பந்தமான பல்வேறு விடயங்களை வந்து ஆராய்ச்சிகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆயினும் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் நேரடியாக வானத்திலிருந்து விழாமல் ஒரு பூகோள வடிவத்தில் தான் இந்த கல் வந்து விழுந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. எனவே அரை வடிவ வட்டத்தில் கல் வந்து விழுந்துள்ளது. இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பாரிய குழியும் அந்த வீட்டினுடைய கூரை மீது விழுந்துள்ளது. எனவே அந்த கற்களை சேகரிப்பது மட்டுமில்லாமல் அது மிகவும் சாதாரண ஐஸ்கட்டியை விட ஒரு மென்மையான போக்கிலே குறைந்த அளவில் தான் அது கரைந்து கொண்டு செல்கின்றதாம். பசி அப்படி எலியட்ட அவியில் பாலனக்கிட்ட மே கெதிர இடத்துல லொக்கு கேட்டா கேட்டில இப்போ மொனாத கீழே அப்படி பலாண்ட பேனே பெருமி கட்டியாத்தினேன். பசி அப்படி அவியில் கரபான சத்தி நத்தும் இட்டியா மே குழு டவுன்மெண்ட கீழே அவியில் மாதிரி பலலாம் கிவ்வா மே பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் திரு உதயகுமார உடனடியாக அந்த இடத்திற்கு விஜயம் செய்து மக்களை சந்தித்தது மட்டுமில்லாமல் அந்த வீட்டுடைய உரிமையாளர்களும் பல்வேறு கேள்விகளை கேட்டார். குறிப்பாக அவர் அந்த கேள்விகளுக்கு இணங்க கூறிய விடயங்கள், இந்த கல் புதிதாகவும் அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக இப்படியான விடயங்கள் இங்கே நடைபெற்றது இல்லை என்பதாகவும், இதற்கு முன் சிறிய சிறிய ஐஸ்கட்டிகள் விழுந்துள்ள பொழுதும் இந்த அளவுக்கு பாரிய அளவிலான ஒரு ஐஸ்கட்டி விழுந்தது இதுதான் தன்னுடைய அனுபவத்திலேயே முதல் தடவை என்றும், எனவே இது குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும் அவர் கூறுவது மட்டுமில்லாமல் பிரதேச வாசிகளையும் அவர் பயப்படாமல் இருக்கும்படி அவர் வந்து அவர்களுக்கு அறிவுரையும் குறிச்சிருந்தார். அது மட்டுமில்லாமல் இனிவரும் காலங்களில் இப்படியான விடயங்கள் இடம்பெறும் பொழுது உடனடியாக தனக்கு அறிவிக்குமாறும் அந்த தருணத்திலே வேண்டுகோள் விடுத்துக்கொண்டார். எனவே பல்வேறு வகையில் பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே இது எவ்வாறாயினும் 1 நாட்களுக்கு பிறகுதான் இதற்கான சரியான முடிவினை அறிவிக்க முடியும் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. மட்டுமில்லாமல் பிரதேசவாசிகள் யாரையும் அதனுடைய பக்கத்திலேயோ அதனை தொடுவதற்கு அனுமதிக்கவில்லை. ஆயினும் சாதாரண பனிக்கட்டியை விட அதிகமான அந்த பனிக்கட்டி ஐஸ் தன்மையோடு இருப்பது மட்டுமில்லாமல் அதனுடைய கரையக்கூடிய அந்த திறனானது மிக மிக அரிதானதாக குறைவானதாக தான் இருந்தது. இதே ஒரு வித்தியாசமான அது ஒரு ஐஸ்கட்டியாக வித்தியாசமான கோணத்தோடு வித்தியாசமான அதிகமான பாரத்தோடு இருப்பது நிமித்தம் வந்து பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இது குறித்தான விடயங்கள் கூற முடியும் என்று திரு உதயகுமார் அவர்கள் வந்து பிரதேச மக்களிடம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார். எனவே இந்த அனுபவம் இலங்கையை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த வறட்சியான காலநிலையில இப்படியான ஒரு ஐஸ்கட்டு விழுவது அப்படின்றது சாதாரணமான விடயம் கிடையாது. அசாதாரணமான ஒரு சூழ்நிலையோ ஒரு சம்பவமோ நிகழ்ந்தால் அது குறித்து உடனடியாக நாட்டு மக்களுக்கும் அந்த பிரதேசத்துக்கும் அறிவிக்கப்படும். எனவே அது குறித்தான பல்வேறு வதந்திகளையோ வீண் பேச்சுகளையோ பேசுவதையும் பரப்புவதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு அந்த தருணத்தில் பலபுரத்தினும் சித்தியினிசா காட்டுவது அனுத்துரக் சித்த விழா.